மட்டில்லா மகிழ்ச்சி மனைகள் பங்கிட வளங்கள் பெருகி நலமாய் வாழ்ந்திட சமூக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதலில் எதிர்பாராத திருப்பம், புதிய தலைவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு தயார், இஸ்ரேல் தாக்குதலால் எந்த பாதிப்பும் இல்லை, ஏவுகணைகள் வழக்கம் போல சேரும் ஈரான், ஈரான் மீது அமெரிக்கா விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை, ஹமாஸ் தாக்குதல் குறித்து விமர்சித்த இளம்பெண் விவகாரம், பிரித்தானியாவுக்கு பின்னடைவு, இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதலில் எதிர்பாராத திடீர் திருப்பமாக ஒப்பந்தத்துக்கு தயார் என்று ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவர் கூறியுள்ள விடயம் கவனம் ஈர்த்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்டல்லா கடந்த மாதம் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நயீம் ஹாசிம் என்பவர் ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அவர் தலைவரானதும் ஹாசிமுடைய படத்தை வெளியிட்டு அதன் அருகே இந்த பதிவு தற்காலிகமானதுதான், உங்கள் கவுண்டவுன் துவங்கிவிட்டது என எச்சரிக்கை செய்தியொன்றை வெளியிட்டிருந்தார் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோ கேலண்ட். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொலை செய்ய போவதாக நயீம் ஹாசிம் மிரட்டல் விடுத்துள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் தற்போது யாரும் எதிர்பாராத வகையில் இஸ்ரேல் நம்ப தகுந்த ஒரு ஒப்பந்தத்தை முன்வைக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ள தயார் என நயீம் ஹாசிம் தற்போது தெரிவித்துள்ளார். மோதலை நிறுத்த விரும்புவதாக இஸ்ரேல் முடிவு செய்யுமானால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயார் என்றாலும் சில முறையான மற்றும் பொருத்தமான நிபந்தனைகளின் கீழ் இஸ்ரேலின் முடிவை ஏற்றுக்கொள்ள தயார் என நயீம் ஹாசிம் தெரிவித்துள்ளார். வடகிழக்கை யார் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்று மிகப்பெரிய போர் வடித்திருக்கிறது. சமீபத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதலை நடத்திய நிலையில் இந்த தாக்குதலால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என ஈரான் அறிவித்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னர் ஈரானின் இராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை கட்டவிழ்த்துவிட்டது. இதில் ஈரானின் ஏவுகணைகள் தயாரிக்கும் இடம், அதை நிலைநிறுத்தும் இடம் உள்ளிட்டவைகள் முற்றிலுமாக தகர்த்தப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது. இந்நிலையில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை, எங்கள் ஏவுகணை கட்டமைப்புகள் வலுவாகவே இருக்கிறது என ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அசிஸ் நசீர் சாதே கூறியுள்ளார். அக்டோபர் முதலாம் தேதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் தரப்பில் ஒருவரும் ராணுவ தரப்பில் 4 பேரும் உயிரிழந்துள்ளனர் என்றும், ரேடார் அமைப்புகளில் சில சேதமடைந்துள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேல் வரலாற்று பிழையை செய்துவிட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த எச்சரிக்கை மூலம் ஈரான் இஸ்ரேலை மீண்டும் தாக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலை நடத்தக்கூடாது என்று ஈரானை அமெரிக்கா எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த அக்டோபர் 2 ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஆதரவாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் இராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் இராணுவம் கடந்த வாரம் தாக்குதல் மேற்கொண்டது. இதன்போது ஈரானின் தெஹ்ரான் பகுதியில் உள்ள இராணுவ முகாம்கள் மீது வான்வழியாக அதிரடி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இவ்வாறானதொரு பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கக்கூடாது, மீறி தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா உதவும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்து யுனிசெஃப் நிர்வாக இயக்குனர், காசாவில் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறைந்தது 67 பாலஸ்தீனிய குழந்தைகளை கொல்கிறது அல்லது காயப்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார். சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறல்களின் விளைவாக காசாவில் உள்ள குழந்தைகள் தங்கள் வாழ்க்கை மற்றும் எதிர்காலத்துடன் பெரும் விலையை செலுத்துகின்றனர். காசாவில் பாலஸ்தீனிய குழந்தைகளுக்கு எதிரான இஸ்ரேலிய கடுமையான மீறல்கள் இப்போது முடிவுக்கு வர வேண்டும், அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் குறித்து பாலஸ்தீனிய மாணவி ஒருவர் தெரிவித்த கருத்துக்களுக்கு அமைவாக அவரை நாடுகடத்த பிரித்தானியா திட்டமிட்டது. ஆனால் அதை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்ய அவருக்கு ஆதரவாக தீர்ப்பாயம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு, அதாவது 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் ஆயுத குழுவினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி 1200 அதிகமான இஸ்ரேலியர்களை கொன்றனர். அதற்கு மறுநாள் பிரித்தானியாவில் உள்ள மான்செஸ்டர் பல்கலையில் சட்டம் பயிலும்
பலஸ்தீனிய மாணவியான டானா பலஸ்தீன ஆதரவு பேரணி ஒன்றில் கலந்து கொண்டார். அந்த பேரணியில் உரையாற்றிய அவர், நடந்த விடயத்தால் நாங்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளோம் என்று கூறினார். 16 ஆண்டுகளாக காசா தாக்குதலுக்குள்ளாகி வரும் நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக இப்படி நடந்துள்ளது. முதன்முறையாக அவர்கள் எதிர் நடவடிக்கையில் இறங்கியுள்ளார்கள். இது ஒரு வாழ்நாள் அனுபவம் என்று கூறிய டானா, இஸ்ரேல் எப்படி பதிலடி கொடுக்கும் என்ற பயம் எங்களுக்கு உள்ளது. அதே நேரத்தில் நாங்கள் மிகவும் கௌரவமாக உணர்கிறோம். நடந்ததை அறிந்து முழு மகிழ்ச்சியில் திளைக்கிறோம் என்று கூறினார். டானாவின் கருத்துகளுக்காக அவரது மாணவர் விசாவை ரத்து செய்த பிரித்தானிய உள்துறை அலுவலகம் டானாவால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அறிவித்ததுடன் அவரை நாடு கடத்தவும் திட்டமிட்டது. அரசின் நடவடிக்கைகள் குறித்து பேசிய டானா, தனது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானியா அரசு தனது மனித உரிமைகளை மீறிவிட்டதாகவும் கூறியிருந்தார். தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் ஒரு 19 வயது மாணவியான தான் பள்ளிக்கு செல்வது, சமூக நீதிக்காக குரல் கொடுப்பது, தனது சமுதாயத்திற்கு மதிப்பு மிக்க ஒருவராக இருக்க முயல்வது, இவை அனைத்தையும் தவிர வேறொன்றும் செய்யவில்லை என்றும், தன்னை போய் பிரித்தானிய அரசு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறுவது அடிப்படையற்ற வாதம் என்றும் கூறியிருந்தார் அவர். அத்துடன் அரசின் முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார் டானா. இந்நிலையில் டானா பிரித்தானியாவில் இருப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கூறியதை நிரூபிக்க உள்துறை அலுவலகம் தவறிவிட்டதாக மேல்முறையீட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் உள்துறை அலுவலகத்தின் முடிவு, ஐரோப்பிய மனித உரிமை ஒப்பந்தத்தின் கீழ் டானாவின் பாதுகாக்கப்பட்ட பேச்சுரிமையில் விகிதாசாரமற்ற குறுக்கீடு என்றும் தீர்ப்பாயம் விமர்சித்துள்ளது. டானாவின் கருத்துக்கள் அக்டோபர் 7 ஹமாஸ் நிகழ்த்திய தாக்குதலுக்கு ஆதரவானவை என எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் தீர்ப்பாயம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. உக்ரைனுடன் சண்டையிடுவதற்காக ரஷ்ய சீருடையில் வடகொரிய ராணுவ வீரர்கள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்கு சென்றுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் புதன்கிழமை கூறினார். உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ள வடகொரியா போரில் பயன்படுத்துவதற்காக ரஷ்யாவுக்கு ஆயுதங்களையும் விநியோகித்து வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் உக்ரைனில் ரஷ்யாவுக்காக போரிட மேலும் பல ராணுவ வீரர்களும் அனுப்பப்படுவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. 150 ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் மற்றும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய சுமார் 150 இலக்குகளை அதன் போர் விமானம் தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. காசாவில் முற்றுகையிடப்பட்ட பகுதியின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் டசின் கணக்கான தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த தாக்குதலில் டசின் கணக்கான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். பெரும்பாலும் பொதுமக்கள் ஜவாலியா மற்றும் வடக்கு காசாவில் பெய்ட் லஹியா ஆகிய இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். ராணுவம் புதனன்று பண்டைய நகரமான டயருக்கு வடக்கே ஒரு பகுதியின் மீது படையெடுத்த இஸ்ரேலிய ராணுவ ஜெட் மீது ஹிஸ்புல்லா பிரிவு ஏவுகணையை வீசியது என்றும் இஸ்ரேலிய விமானம் அந்த இடத்தை அழித்ததன் மூலம் பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய வீரர்கள் தெற்கு லெபனானில் உள்ள அனைத்து கிராமங்களையும் பயங்கரவாதத்துடன் தொடர்பிருப்பதாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி வருகின்றது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.